வணக்கம் நண்பர்களே, டெய்லி சீரீஸில் முக்கியமான ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், பைலிங்குவலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எல்லா எக்ஸாமுக்குமே காமனானது தான். நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் ஜென்ரல் செக்ஷன் வந்து எல்லாமே காமனானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Any society whose largest part of its member are poor and miserable can certainly not be prosperous. ஸோ ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியில் வந்து அதிகமான மக்கள் வந்து ரொம்ப புவராகவும் இல்லை ரொம்ப ஏழ்மையாகவும் இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டி வந்து வளமான சொசைட்டி அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு யார் சொன்னாங்க பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித்ங்கிறவர் வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ ஆடம் ஸ்மித்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆடம் ஸ்மித்து தான் நம்ம ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவரை ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசமும் வந்து ஆடம் ஸ்மித் தான். ஆடம் ஸ்மித் ஓட முக்கியமான புக்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமுக்கு ரிலேட்டட் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோன்னா, த வெல்த் ஆஃப் நேஷன், த வெல்த் ஆஃப் நேஷன், த இன்விசிபிள், த இன்விசிபிள் ஹேண்ட், எஸ்ஏ ஆன் காலனீஸ். இதெல்லாம் இவரோட ஒரு சில புக்ஸ் தான், பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய புக்ஸ். அடுத்த க்வெஸ்சன், இன் விச் இயர் பாகிஸ்தான் வாஸ் நேம்டு. ஸோ பாகிஸ்தான் எந்த வருஷம் இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணாங்க, எப்போ பெயரிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1933 வித் டேட் கேட்டிருந்தாங்கன்னா 28th ஜனவரி 1933. ஸோ இந்த பேர் யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சௌத்ரி ரஹமத் அலி, அண்ட் பாகிஸ்தான் ஃபவுண்டர். ஸோ ஃபவுண்டருக்கும் இந்த நேம் காயின் பண்ணவரும் வித் ரெண்டு பேரும் வேறு வேறு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து முகமத் அலி ஜின்னா. முகமத் அலி ஜின்னா மொத்தமாக ரெண்டு பேர். ஓகேங்களா? ரெண்டு பேரில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாகிஸ்தான் ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா முகமத் அலி ஜின்னா, அண்டு பாகிஸ்தானுங்கிற நேம் வர்றதுக்கு காரணம் சௌத்ரி ரஹமத் அலி. ஸோ அந்த நேம் எப்போ நேம் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 28th ஜனவரி 1933. அடுத்த க்வெஸ்சன், வென் வாஸ் தி டிராஃப்ட் கமிட்டி வாஸ் செட் அப் பை தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் இந்த டிராஃப்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு மொத்தமாக 13 கமிட்டி இருக்குது. அந்த 13 கமிட்டியில் டிராஃப்ட் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 29 ஆகஸ்ட் 1947, 29th ஆகஸ்ட் 1947. ஸோ இந்த டிராஃப்ட் கமிட்டியில் மொத்தமாக வந்து 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க, டோட்டலாக 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் சேர்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆர் அம்பேத்கர் அண்டு வைஸ் பிரசிடெண்ட். ஸோ நம்ம சேர்மேன் பார்த்துட்டோம், சேர்மேன் வந்து பி ஆர் அம்பேத்கர், வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச் சி முகர்ஜி, வி டி கிருஷ்ணமாச்சாரி தான் வைஸ் பிரசிடெண்ட். டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தமாக எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்திருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சன்ரைஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் இன் குஜராத்? ஸோ ரெண்டுமே வந்து வேறு வேறு கார்னர் ஆஃப் இந்தியா. அருணாச்சல பிரதேஷுங்கிறது வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஒரு ஸ்டேட், அண்டு குஜராத் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஒரு ஸ்டேட்.
ஸோ அருணாச்சல பிரதேஷ் தான் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குது, குஜராத்தில் தான் வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுக்குமே சூரிய உதயத்துக்கான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணாச்சல பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷோட சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேமா கந்து. பேமா கந்து. அடுத்து கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா பிடி மிஸ்ரா. பிடி மிஸ்ரா. ஸோ குஜராத், குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா விஜய் ரூபானி. விஜய் ரூபானி. கவர்னர் பார்த்தோம்னா ஆச்சாரிய தேவ்ரட். ஆச்சாரிய தேவ்ரட். ஸோ அருணாச்சல பிரதேஷோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா இட்டாநகர், குஜராத் வந்து காந்தி நகர். அடுத்த க்வெஸ்சன், இன் ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் பிட்வீன் 2 full moon days? ஸோ ஒரு முழு நிலவு ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அடுத்த முழு நிலவு வர்ற வரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எத்தனை நாட்கள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 29.53 days. 29.53 days தான் வந்து ரெண்டு முழு நிலவு, ரெண்டு பௌர்ணமிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். வாட் இஸ் அனதர் நேம் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட்? QIM. QIM வந்து எப்போ ஆரம்பித்தாங்க? 1942 ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அண்டு இதோட இன்னொரு நேம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் ரெவல்யூஷன் மூமெண்ட். ஏன் இது ஆகஸ்ட் ரெவல்யூஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஆரம்பித்தது வந்து 9th August 1942. இதனால தான் வந்து இதுக்கு குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்கு ஆகஸ்ட் ரெவல்யூஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் தான் வந்து ஃபேமஸ் ஸ்லோகனான டூ ஆர் டைங்கிற ஸ்லோகனை யார் சொன்னாங்க? காந்தி. ஓகேங்களா, காந்தி சொல்கிறாரு. எந்த எங்கே நடந்த ஸ்பீச்சுன்னு பார்த்தோம்னா மும்பையில் ஒரு ஸ்பீச்சில் வந்து ரொம்ப கோவத்தோட டூ ஆர் டை, ஒரு ஃபியரி ஸ்பீச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் சொன்ன ஸ்லோகன் தான் டூ ஆர் டை. அடுத்து விச் ஆர்டிக்கல் கிவ்ஸ் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் ஃப்ரீடம்? ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் ஃப்ரீடம், இது எந்த ஆர்டிக்கலில் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 21. ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் ஃப்ரீடம் வந்து ஆர்டிக்கல் 21. வேர் இஸ் சபாகர் போர்ட் லொக்கேட்டட்? சபாகர் போர்ட் வந்து ஈரானில் இருக்குது. ஏன் இந்த போர்ட்டை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு அதிகமான பர்பஸில் இந்த போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த போர்ட்லேருந்து தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நடக்கிறது, மேஜரான ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நடக்கிறனால. ஸோ இந்த போர்ட் வந்து ரொம்ப முக்கியம், ஈரானில் இருக்கு சபகர் போர்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் டெவலப்டு பை டிஆர்டிஓ? டிஆர்டிஓங்கிறது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ. ஓகேங்களா, ஸோ இந்த டிஆர்டிஓ உருவாக்கின ஆன்டி டேங்க் கைடட் மிசைலுங்கிற பேர் என்னென்னு பார்த்தோம்னா நாக். நாக் மிசைல் தான் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். அடுத்து த என்விரான்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எனாக்டட் இன் விச் இயர்? எந்த வருஷத்தில் சுற்றுச்சூழல் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1986. 1986. இதுக்கு முன்னாடியே ஆக்டெல்லாம் பார்த்துருப்போம், என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆக்ட். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 6, டோட்டலாக 6 லா வந்து எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்விரான்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1986. அடுத்து செகண்ட் ஒன் வந்து ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. தேர்ட் ஒன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஃபோர்த் ஒன்
வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் 1974. அடுத்து அஞ்சாவது ஏர் ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் 1981. அண்ட் ஃபைனலி சிக்ஸ்த்து ஒன் இஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. ஸோ இந்த ஆறுமே வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆக்ட் இன் இந்தியா. என்விரான்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1986, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வாட்டர் வந்து 1974, ஏர் வந்து 1981, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. கிளியர். அடுத்து முக்கியமானது இன்னொன்று பார்த்தோன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் ஆக்ட் என்ஜிடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்ட் வந்து 2010 பாஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக தான். எந்த ஒரு என்விரான்மெண்டல் சீர்கேடுகள் நடந்தாலும் இவங்க தான் முதல்ல வருவாங்க. என்ஜிடி நேஷ்னல் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல். ஓகேங்களா, இந்த ஆறுமே ரொம்ப முக்கியம். வருஷம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்க, எந்த வருஷம் எந்த ஆக்டை பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக 6 லா தான் இருக்குது என்விரான்மெண்ட் ரிலேட்டட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.